ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் ஓட்டில் தான் இந்த கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அது மேலே உள்ள நாரெல்லாம் இதை மாதிரி கத்தி வச்சு க்ளீன் பண்ணுறேன் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க உள்ளார உள்ளதையும் அது மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க இப்போ க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நான் இதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன் போஸ்டர் கலர் பெயிண்ட் தான் பண்ணுறேன் மெட்டாலிக் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும் இப்போ ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம் இதில் வந்து இப்போ வந்து செல்லோ டேப்போட உள்ளார ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அதை எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி அந்த தேங்காய் வீட்டுக்கு மேலே அதை வைக்க போகிறேன் இதே மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்குங்க அப்போ தான் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தீங்கன்னா ஒட்டிடுவோம் இல்லைனா நீங்கள் கூட வச்சுக்கூட குளுகன் கூட இதை ஒட்டிக்கலாம் இப்போ ஒட்டி முடிச்சிட்டேன் அது வந்து அதோட பேஸ்காண்டி அப்போ தான் அந்த கொட்டாங்க வச்சு நிற்கும் அதைக்காண்டி தான் அதை வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் உள்ளார வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடணும் அது ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து அந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தால அது காஞ்சதுக்கப்புறம் அது மேலே வந்து பிளாக் கலரு லைன் மாதிரி இதை மாதிரி வரைகிறேன் இதே மாதிரி கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்குங்க பிளாக் கலரில் நான் பெயிண்ட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் இது மாதிரி பண்ணிக்கங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் நான் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டேன் இப்போ வந்து ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து புள்ளி மாதிரி அங்கங்கே வைக்கிறேன் இதே மாதிரி இந்த கொட்டாஞ்சி சுற்றியும் இந்த மாதிரி வச்சிருங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதை மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கங்க நான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக முடிச்சாச்சு இதை மாதிரி பண்ணி அதுக்கு அடுத்தது ஒரு மூடி எடுக்க போகிறேன் அதை மூடுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன் நீங்கள் வச்சுருக்க அந்த தேங்காய் ஊட்டுக்கு ஏற்ற அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கங்க இந்த மூடி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால நான் இதை எடுத்திருக்கேன் இது மேலே நான் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பெயிண்ட் பண்ணிவிட்டு ச ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் பென்சில் வச்சு சர்க்கிள் போட்டு அந்த ஷேப்புக்கே நான் பெயிண்ட் பண்ணுறேன் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் அதுலேயே நான் கொஞ்சம் வந்து பூ ஷேப் வரா மாதிரி அதை சுற்றி வரையணும் இதே மாதிரி வரைஞ்சிட்டேன் அதில் வந்து லைட்டாக பிளாக் கலர் பெயிண்ட் வந்து டச் கொடுத்துருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் ஓல்டான இது மாதிரி தெரியும் அதனால் இல்லை ப்ளூ கலரில் டாட் டாட்டாக வச்சுருக்கேன் இதே மாதிரி ஃபுல்லாக வச்சு முடித்தாச்சு ஃபுல்லாக வச்சுட்டோம் வச்சுட்டு அந்த கொட்டாஞ்சியோட ஓரத்தில் வந்து நம் கிளிட்டராக இருக்கிற டேப் வச்சு சுற்றி அந்த மாதிரி வைக்க டிசைன்லாம் டிசைனாக இருக்குன்றதுக்காண்டி விற்கிறேன் இப்போ வந்து ஒயிட் கலரில் செல்லோ டேப் எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு செல்லோ டேப் கட் பண்ணி அந்த கொட்டாஞ்சிலையும் ஒட்டிக்கங்க இந்த மூடிலேயும் சேர்த்து ஒட்டணும் அப்படி வச்சு இப்போ தான் நமக்கு ஓப்பன் பண்ணுறத்துக்கு வரும் கீழே விழாமல் அதோட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிடுங்க இப்போ ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு அது மேலே அந்த டிசைன் வரைஞ்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நான் அது மேலேயே டிசைன் மறுபடியும் வரைஞ்சிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு மூடி மாதிரி ஆயிடுச்சு நான் ஒரு சின்ன கேப் மாதிரி எடுத்திருக்கேன் க்ளூவில் இருக்கும்ல அந்த கேப்பை அதை வந்து பாண்ட் அப்ளை பண்ணி சென்ட்ரலில் ஒட்ட போகிறேன் கொஞ்ச நேரம் வச்சுருங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நான் அதில் வந்து சின்ன சின்ன ஜுவல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த திங்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்